அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இந்தியன் பார்மர் பிரபு யூடியூப் சேனல். நம்ம கத்திரிச்செடி நடவு பண்ணுறதுக்காக, கண்கள் நடவு பண்ணுற வரைக்கும் இது வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு பண்ணுறோம். நம்ம டீசல் ஊற்றி உழவு ஓட்டியிருக்கோம், கிட்டத்தட்ட 6 சால்கள் ஓட்டியிருக்கோம், 3000 ரூபாய்க்கான டீசல் ஆகிருக்கு. நம்மளுடைய டிராக்டர் நம்மளுக்குனால உழவு பண்ணதுக்கான காஸ்ட் நம்ம கணக்கு பண்ணல, டீசலுக்கான காஸ்ட் மட்டும் தான் கணக்கு பண்ணியிருக்கோம். 3000 ரூபாய்க்கு டீசல் ஊற்றிருக்கோம். அதே போல் வந்து இந்த மாட்டினுடைய தொழுறம் நம்ம அடி உரமாக போட்டிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு டிப்பர் வந்து 1500 ரூபாய், 3 டிப்பர்கள் கிட்டத்தட்ட 4500 ரூபாய் போட்டிருக்கோம். அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுக்கு 3000 ரூபாய் ஆச்சு. அதே போல் வந்து இங்கே இந்த மாட்டினுடைய தொழுறத்தை ஆட்டில் வச்சு கழிச்சும் அதுக்கு 3000 ரூபாய் செலவாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10500 ரூபாய் ஆச்சு. மொத்தம் வந்து 13500 ரூபாய் இது வரைக்கும் செலவாயிருக்கு நண்பர்கள். சொட்டு நீர் பாசனம் அமைச்சோம், இந்த சொட்டு நீர் பழுப்படைய காஸ்ட் வந்து 10000 ரூபாய், 23500 ரூபாய் இருக்குது. அதுக்கப்புறம் மல்சிங் சீட்டை போட்டு இருந்தோம், அதோடைய காஸ்ட் வந்து 4500 ரூபாய், கிட்டத்தட்ட 28000 ரூபாய் இருக்குது. கண்களுடைய காஸ்ட் வந்து 3000 ரூபாய்க்கு நம்ம நர்சரியிலிருந்து தான் கண்களை வாங்கினோம். நம்ம நாமளே வந்து கண்கள் நடவு பண்ணி வச்சுருந்தோம், அந்த கண்கள் வந்து மழை பெஞ்சனால தள்ளி போனதுனால நடவு பண்ண முடியல. இப்போ நர்சரியில் வாங்கி நடணும், ஒரு கண்களுடைய காஸ்ட் வந்து 1 ரூபாய் வீதம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3000 கண்கள் நம்ம நிலத்துக்கு தேவைப்படுது, 3000 ரூபாய் ஆகும். இந்த கண்கள் நடவு பண்ணுற வரைக்கும் இது வரைக்கும் நம்ம 31000 ரூபாய் கணக்காவது நீங்கள் கூட்டி பாருங்கள், 31000 ரூபாய் இது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணலை. அந்த விதைகள் கண்களை நடவு பண்ணுறதுக்கு, நம்ம நிலத்தில் நடவு பண்ணுறதுக்கு மட்டும் இவ்வளோ காஸ்ட் ஆகுது. விவசாயம் எவ்வளோ காஸ்ட்டாக இருக்குன்றத பற்றி இந்த பதிவில் நம்ம சொல்லணுன்றதுக்காக தான் பதிவு பண்ணுறோம். நாமளே இது வந்து சாதாரணமாக நம்ம விவசாயம் செய்கிறோம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி அதை கணக்கு பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா, நமக்கே ஒரு அதிர்ச்சி ஆகிடுச்சு. 31000 ரூபாய் இன்றைக்கி இந்த நடவு பண்ணுறதுக்கு மட்டும், பேசிக்கான ஆரம்பிக்கக்கூடிய வேலைகளுக்கு மட்டும்தான் இவ்வளோ காஸ்ட்டாக இருக்குன்னா, அப்போ இனிமேல்ட்டு அந்த 6 மாதங்கள் நம்ம செடியை நம்ம நிலத்தில் பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ காசாகன்றதை நினச்சி பாருங்கள். விவசாயம் இன்றைக்கும் நம்ம 5 ரூபாய் 6 ரூபாய்க்கு தான் அந்த காய்களை கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய நிலைமை புரிஞ்சவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயத்துக்கு ஒரு அடிப்படை விலை நிர்ணயம் செஞ்சு கொடுத்தா விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதை செய்யக்கூடிய அரசு விவசாயிகளினுடைய அரசாக இருக்கணுன்றதான் என்னுடைய கருத்து. யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நம்மளுடைய சேனல் வளர்ந்ததுன்னா விவசாயத்தை வளர்க்கறதுக்கு உதவியாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ நம்மளை ஆதரிங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.